எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து டாப் 10 மியூசிஷியன்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த டாப் 10 பொசிஷனுக்குள்ளே நம்ம யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து ஒரு நிச்சயமாக நீங்காத இடம் வந்து இருக்கும். ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிறவருடைய அந்த மியூசிஷியனுடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்து இளைஞர்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவு வந்து கவர்றது கிடையாது. பட் இருந்தாலும் அவருடைய எந்த ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனாலும் நீங்கள் யூடியூபுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா வாட் அ மியூசிக், யுவன்தா மியூசிக் காட், அந்த ரேஞ்சில் வந்து அவருக்கு வந்து பில்டப் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்களுக்கு வந்து ஒரு சில தரப்பினர்கள்ட்டருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜாவோட பாடல்கள் வந்து பெரிய மாதிரியான அளவு ஹிட் ஆகலனாலும் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டமும் தமிழ் சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அவருடைய சம்பளம் வந்து 1.5 கோடி ரூபா வாங்குறது, நம்ம அனிருத்தும் கிட்டத்தட்ட அவ்வளோ தான் வாங்குறாரு. எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா அப்படின்னா யாருன்னு தெரியாமல் வந்திருக்கும். ஸோ அவரை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிறவருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜாவுடைய மகன். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இளையராஜா அப்படிங்கிறவருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ட்ரெண்ட் செட்டர், பாகவதர் மாதிரியான மியூசிஷியனுடைய மியூசிக் கேட்கிற அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய நாட்டார்புறவியலை வந்து மியூசிக்குள்ளே கொண்டு வந்து இப்படியே மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து மியூசிக்கு அடிமையாக்கினவர் தான் நம்ம இளையராஜா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இசைஞானி இளையராஜா அப்படிங்கிறது வந்து அவருக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய மியூசிக்கு மயங்காதவங்களும் இருக்க முடியாது. நிறைய பேர் வந்து கிராமப்புறங்கள்லேருந்து இளையராஜா வீட்டில் வேலைக்காவது சேரணும் அப்படின்லாம் வந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. ஸோ அது தொடர்ந்து வந்தவர் தான் நம்ம ஏஆர் ரஹ்மான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த நாட்டார் புறவியல்லேருந்து அப்படியே மாறி வெஸ்டர்னை வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து நியூ, அதாவது இப்போ இருக்க EDM மாதிரியே வந்து அந்த காலத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ட்ரை பண்ணாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைட் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் வந்து எப்படி நம்ம இளையராஜா ட்ரெண்ட் செட் பண்ணாரோ, கிட்டத்தட்ட இந்திய சினிமாவிலே வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு புது ட்ரெண்ட் செட் பண்ணாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை தாண்டி ஹிந்தி ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாரு. எது எப்படி இருந்தாலும் அந்த காலகட்டங்கள், அதாவது ஏஆர் ரஹ்மான் வந்து பிக்கப் ஆகி மிகப்பெரிய அளவு போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் தன்னுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்தவர் தான் யுவன். யுவன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே வந்து இன்ஸ்ட்ருமெண்டால வந்து தன்னுடைய மியூசிக்கை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் EDM கவர் பண்ணாலும் அந்த காலத்தில் வந்து அவருடைய மியூசிக்குங்கிறது வந்து ஒரு வேற ஜான்ரால இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம ஏஆர் ரஹ்மான் பாதி இளையராஜா பாதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக் வந்து யுவன் கொடுத்தாரு. ஸோ அவருடைய மியூசிக், ஏஆர் ரஹ்மான மியூசிக் வந்து வைட் ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணணும்னா ஏஆர் ரஹ்மானுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமனான மியூசிக் ஃபேன்ஸ் தான் இருந்தாங்க. பட் யுவன் சங்கர் ராஜா அந்த காலத்தில் என்ட்ரி ஆகும்போது அவருக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன்ஸ் வந்து உருவானாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த காலத்தில் இருக்க 90s கிட்ஸ். ஸோ 90s கிட் எல்லாருடைய மியூசிக் தலைவன் யார் அப்படின்னு கேட்டால் அதனால் யுவன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த ஆடியன்ஸுக்கு வந்து வெகுவாக வந்து கவர்ந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக திகழ்ந்தவர் தான் யுவன் சங்கர் ராஜா. பட் அதுக்கப்புறம் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில பர்சனல் விஷயங்கள் வந்து அவர் ரொம்ப வந்து பாதிச்சிச்சு. ஏன்னா ஒரு மியூசிஷியனை பொறுத்த வரைக்கும் அவருடைய மைண்ட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கங்கையில் ஓடுற தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ஃப்ரெஷ் மியூசிக்ஸ் போட முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா வாழ்க்கையில் நடந்த ஒரு சில கசப்பான, ஸோ அந்த பர்சனல் விஷயத்தில் நம்ம கூட போவேனா, கசப்பான விஷயங்கள் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்லேருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தார். ஒரு காலகட்டத்தில் வந்து மியூசிக்கே வந்து குட் பை சொல்ல வேண்டிய நேரத்தில் ரசிகர்களால் வந்து மீண்டும் கொண்டு வரப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2010லேருந்து 2013 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட ஃபேன்ஸ் மட்டுமே வந்து யுவன் சங்கர் ராஜா வாழ வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுக்குறேன்னு யுவன் சங்கர் ராஜா வந்தாலும் இன்றைக்கி அவரால் வந்து மிகப்பெரிய, அதாவது ஆரம்ப காலத்தில் அவர் காட்டின ஒரு வெற்றியை காட்ட முடியாட்டாலும் இன்றைக்கி தனக்குன்னு சொல்லி ஒரு ரசிகர்களை சேர்த்துக்கிட்டு வெற்றி பாதையில் போய்கிட்டு இருக்காரு. ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அவர் ஆரம்ப காலத்தில் தனக்குன்னு உருவாக்கி வச்ச ரசிகர்கள் கூட்டம் 90s கிட். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ராங்கான மார்க்கெட் இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவை நிறைய லெஜெண்டரி டேரக்டர்ஸ் வந்து யுவனுக்கு இன்னும் வந்து சரியான ஒரு பாத் அமையலை, பாத் அமைஞ்சா அவர் வந்து ஹாலிவுட் மியூசிஷியனை தாண்டிடுவாள் அப்படின்லாம் சொல்லி புகழ்வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யுவன் வந்து தன்னுடைய செய்கிற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சோம்பேறித்தனத்தையும் கடைபிடிப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி யுவன் சங்கர் ராஜா வந்தாருன்னா அவருக்கு இணை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹாலிவுட்ல வந்து பேசப்பட்டு வருது. இது எப்படி இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா வரும் காலங்களில் தான் விட்ட இடத்த பிடிச்சி இன்னும் வந்து மேன்மேலே வளருவார் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ பற்றின உங்க கருத்துக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.